போக்கிரி விஜயை தர்றேன்னு நெல்சன் சொன்னாப்புல. கடைசியில் பார்த்தா ரோட்டோரமாக ஏதோ ஜாங்கிரி விற்கிற பேக்கரி விஜயை தான் கொடுத்துருக்காப்புல. வெல்கம் டு டொமில் டாக்கிஸ் டாக்டா. இன்றைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா, இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் வெளிவந்திருக்க தளபதி விஜய் நடித்த பேஸ்ட் படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். படப்பெயரை தப்பாக சொல்கிறடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நான் சரியாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா விமர்சனம் வெளியில் வந்த உடனே ஆளாளுக்கு கிளம்பி வந்து என்னை பிதுக்கு வாங்கிய அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க பிதுக்கிறதுக்கு வசதியாக இருக்கட்டுமே தான் நான் பீஸ்ட்டை பேஸ்ட்டாக மாற்றிட்டேன். இனிமேல் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் நீங்கள் பிதுக்கலாம். படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கருத்தை சொல்லிடுவோம். ஏன்னா இப்போ வர்ற படத்துல எல்லாம் எங்கே தான் கதை இருக்குது, கருத்து இருக்குது. அதனால் என்னத்தை நான் நீ சொன்னேன்னு கேட்காம முதல்ல இந்த கருத்தை கேட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் போடுற ஜட்டி ஈரமாக இருந்து அதை நீங்கள் வந்து போட்டு போகணுன்ற கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா, ஈரபாட அந்த ஜட்டியை அவசரத்துக்கு அப்படியே எடுத்து போட்டு அரைக்குதுன்னு அவஸ்தப்படாமல் அதை போடாமல் அப்படியே ஆனந்தமாக விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற கருத்தோட நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதையை சொல்லணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நானும் ஒரு 2.5 மணி நேரமாக தேடி பார்த்தேன். அது சீட்டுக்கு கீழேலாம் கூட புனிஞ்சு பார்த்தேன் இந்த வயசான காலத்தில். ஆனால் பாருங்கள், கதை சிக்க மாட்டேன்டுச்சு. இதை படமாக எடுத்தவரை கூட விட்டுடலாம், ஐடியா கொடுத்தவரை கூட விட்டுடலாம். ஆனால் இது ஒரு படம், இது ஒரு கதை, இது ஓடும்னு நம்பி இதுக்குள்ளே ஒரு 200 கோடி ரூபா போட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்சியர் அவங்கள நினச்சா தான் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நாட்டுக்கு ஒரு 200 கோடி ரூபா நட்டம். இதுக்கு பதிலாக அந்த கூர்க்காவையே பேசாமல் ரீரிலீஸ் பண்ணின்னு இருக்கலாம். இதை நம்ம சொன்னோம்னா கம்பு எடுத்துகிட்டு நம்மளை தூக்கிட்டு வருவாங்க. சரி விடுங்க, இந்த படத்தை ஒரு மாதிரியாவது சொல்லுவோம். உள்ளே போகலாம். எடுத்தோட ஒரு மாலை காட்டுறாங்க. அந்த மாலுக்குள்ள ஆளோட சேர்த்து தீவிரவாதிகளும் உள்ளே சேர்ந்து போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் தீப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறவனெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறவனெல்லாம் தீவிரவாதி அப்படின்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளே மாலுக்குள்ளே விட்டுடுறாங்க. இது நெல்சனுக்கு மட்டும்தான் எப்படி? அந்த நெல்சன் ஒரு வேளை செக்யூரிட்டி ஆஃபீஸ் நடத்துனா இப்படித்தான் இருக்கும் அந்த மாலு. அதை விடுங்க, அந்த மாலுக்குள்ளே ஒரு ஆள் இருக்காங்க. அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, இங்கிலாந்துக்கு எப்படி ஒரு ஜேம்ஸ் பேண்ட்டோ அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட். அவர் ஒரு எஃபிஐ ஏஜென்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களே. அவர் பேர் வீரராகவே. அவருக்கு தெரியாத வித்தையே கிடையாது. அவர் நினச்சாருன்னா துப்பாக்கியை திருப்பி சுடுவார், கத்தியால் சுடுவார், துப்பாக்கியால் குத்துவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வித்தக்காரன்னு வச்சுக்கோங்களேன். இவர் இப்போ இந்த மாலுக்குள்ளே தீவிரவாதிகளை பிடிச்சி வச்சுருக்கிறது எப்படி காட்ட முடியும்? அதை அவங்ககிட்டேருந்து எப்படி வந்து இவர் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றாரு? இதுதான் வந்து படத்தோட கதை. வழக்கம் போலதான், அதாவது டாக்டர் போட்ட செட்டை, அதாவது அந்த கேரக்டர் அந்த காஸ்டிங் செட்டை, அந்த இவரையும் சிவகார்த்திகேயனே அந்த ஹீரோயினையும் எடுத்துக்கிட்டு விஜயையும் இந்த ஹீரோயினையும் போட்டு படத்தை பண்ணியிருக்காப்புல. வழக்கம் போல் படத்தில் 4 பாட்டு, 1 பைட்டு, பறந்து பறந்து அடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் எதை சொன்னாலும் ரப்பு வாய்க்கல, நம்ம எதை சொன்னாலும் காட்டிட்டு போயிடலாமே, நம்ம அந்த அளவுக்கு ப்ரமோஷன் பெற பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஏன்டா இப்படி படம் எடுக்கிறீங்க, காசு கொடுத்து வாங்குகிற நாங்கள்லாம் கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு போகணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் சரி. அதைத்தான் அந்த டைரக்டரும் பண்ணியிருக்காரு. இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆள் அழுக்கு இப்போ தூக்கிட்டு வந்துடுவாங்க. இந்த படத்தில் அந்த பாட்டு அரபி குத்து பாட்டு பைட்டு கீட்டு அனிருத்து இது எல்லாமே வந்து போட்டது தான். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன சொன்னாலுமே வந்து மறுபடியும் அவங்களும் அதைத்தான் பண்ணுவாங்க, நம்மளும் இதைத்தான் பண்ணுவோம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு நம்மளை ஒரு குழப்பத்திலேயே வெளியில் அமுச்சு விட்டுருவாங்க. ஒருவேளை இந்த படத்தை மறுபடியும் எல்லோரும் பார்த்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ நமக்கும் ஒருவேளை படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நினப்பு வந்துடும். மொத்தத்துக்கு 1.5 மணி நேரம் இந்த படத்தை பாசா ரேஞ்சுக்கு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது பாசா மாதிரி இருக்கா இல்லை பாயாசா மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து விட்டு வெளியில் வந்து வாந்தி எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை தெரியும். இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனால, ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அந்த ரசிகர்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ரசிகர்களாச்சே அவங்களும் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேர்த்து விறுவிறுத்து அவங்க ஏசி போட்ட தேட்டர்லையும் எப்படா வெளியில் போகும்னு சொல்லிட்டு உட்காந்து வெளியில் வந்து படமெல்லாம் நல்லா இருக்குது நான் பார்த்துட்டேன், ஏன்னா அவன் கொடுத்த காசை இன்னொருத்தனும் கொடுத்து ஏமாறணும் அப்படின்றதுக்காக அவங்களா கிளப்பிடுற ஒரு விஷயந்தான். மற்றபடி அந்த படத்தில் சொல்லிக்கிறபடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட் அவுட் 40 அடியில் வச்சுருந்தாங்க, 42 அடியில் அந்த கட் அவுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் இந்த படத்துலேயே பெரிய விசேஷம்.